Hello dear students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா மெண்டல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் பி பிளான், அதாவது மெண்டலின் பட்டாணி தாவர ஆய்வுகளை பற்றி நம்ம பார்ப்போம். மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் நோன் அஸ் த பார்ட்டிகுலேட் தியரி அப்படின்றாங்க. மெண்டலின் பாரம்பரிய கோட்பாடு வந்து துகள் கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அழைக்கப்படுகிறது, அதாவது எஸ்டாப்ளிஷஸ் the existence of the minute particle or heredity unit or factors which are called gene அப்படின்றாங்க. அதாவது இதற்கான நுண்துகள்கள் அந்த பார்ட்டிகல்ஸ் பாரம்பரிய அலகுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னது அந்த ஹெரிடிட்டி இருக்கு இல்லையா, ஹெரிடிட்டி யூனிட். அப்போ நுண்துகள்கள் அல்லது பாரம்பரிய அலகுகள் ஃபேக்டர்ஸ் அல்லது காரணிகள், இந்த ஹெரிடிட்டி யூனிட்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் இப்போ தற்போது என்ன பண்ணால் ஜீன்கள் மரபணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு ஹீ பர்ஃபார்ம்டு ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பிரிமெண்ட். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷனாக அதாவது செயற்கை மகந்த சேர்க்கை, ஆர்டிஃபிஷியலாக செயற்கை மகந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷனாக அயல் மகந்த சேர்க்கை. இதை வந்து தன்னோட ஆய்வுகளில் அவர் வந்து மேற்கொண்டிருக்கார். அதாவது பர்ஃபார்ம்டு ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் ஆர் கிராஸ் பாலினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் செவரல் ப்ரீடிங் லைன்ஸ் ஆஃப் பீ பிளான்ட் அப்படின்றாங்க. உங்களுக்கு இப்போ புரியும், அதாவது இங்கே பாருங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் சொன்னோம் இல்லையா, அதோடய கண்டினியூஷனு எக்ஸ்பிரிமெண்ட் வித் செவரல் ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் ஆஃப் பீ பிளான்ட் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னேன், அதாவது மகந்த செயற்கையாக செயற்கை மகந்த செயற்கை அயல் மகந்த செயற்கை ஆய்வுகளை இவன் மேற்கொண்டான்னு சொன்னேன். மேற்கொண்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மரபியலில் வந்து முதல் மாதிரி உயிரி அது தோட்டப்பட்டாணி அந்த ஒரு இந்த தாவரத்தில் வந்து மண்டலாவில் வந்து அதிகமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூய கால்வழி ப்யூர் லைன் செலெக்ஷன்னா ட்ரூ ப்ரீடிங்னா தூய கால்வழி அவர் நிறைய ஆய்வு பண்ணிட்டுருக்காரு ஆர்டிஃபிஷியலில் அண்ட் கிராஸ் பாலினேஷன் சொல்லிட்டுருக்கேன். இது செவரல் ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் ஆஃப் பீப்புளர்னா தூய கால்வழி கலப்பு இல்லாமல் தூய கால்வழி என்பது பெற்றோர் முதல் சந்ததி வரை அதாவது பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் வரை தொடர்ந்து என்ன பண்ணோம் தன்மகந்த சேர்க்கையானது அந்த செல்ஃப் பாலினேஷன் பண்ணது நிலையான அந்த பாரம்பரிய பண்புகளை கொண்ட தாவரங்களாகும். நாங்கள் அதை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து செவரல் ட்ரூ பிளான்ட் அந்த கலப்பில்லாத தாவரங்கள் பீ பிளான்ட் அதாவது எப்படின்னா ட்ரூ ப்ரீடிங்கு ப்யூர் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இட் அண்டர்கோஸ் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் தொடர்ச்சியாக பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் எடுத்து ஹேவிங் ஸ்டேபிள் ட்ரைட் நிலைத்து தன்மையுடையது அப்படின்ற ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆப்சர்விங் பெற்றோர்லேருந்து அந்த சந்ததிக்கு போகிறவங்க நிலைத்து தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க. மேட்டிங்கன்னா கலப்பு செய்தல்னு அர்த்தம். அதாவது நெக்ஸ்ட்டு நான் பாரம்பரிய தாவரங்கள் தூய கால்வழி தாவரங்கள்னு சொல்லிட்டுருக்கேன். அதாவது பாரம்பரியத்தில் வந்து கலப்புறுதல் தூய இந்த கால்வழி தாவரங்கள் இந்த ப்யூர் பிளான்ட் இருக்கு இல்லையா அதுக்கு தாவரங்களுக்கு என்ன பண்ணோம் கலப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். மேட்டிங் வித்தின் த ப்யூர் ப்ரீடிங் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் இந்த தூய கால்வழி தாவரங்களுக்கு இடையே என்ன பண்ணோம் மேட்டிங் கலப்பு ஏற்படுகிறது ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட பேரண்டல் ட்ரைட் ஆர் கான்ஸ்டன்ட் இன்ஹிரிடன்சன்ஸ் இந்த குறிப்பிட்ட ஒரு பெற்றோர் பண்புகளை கொண்டுள்ளது ஆர் கான்ஸ் நிலைப்புத்தன்மையுடையது இன்கிரீடியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மரபு ரீதியாக பண்பு ரீதியாகவும் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துகிறது ஃபார் மெனி ஜெனரேஷன் பல தலைமுறைகளுக்கு அதேமாதிரி தூயல் தன்மையே கலப்புள்ளாத ஹோமோசைகோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதாவது ப்யூர் லைன் ப்ரீட் அதாவது ப்ரீட் ரெஃபர்ட் வித் ஹோமோசைகோசிட்டி ஓன்லி அதாவது கலப்புள்ளாத ஒரே தாவரத்தில் உருவாகுனா அது ஒரே மாதிரி தான் பண்புகளை கொண்டிருக்கும் ஹோமோசைகோசிட்ட மொத்த பண்பினை பண்ணுவாங்க. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் இண்டிவிஜுவல் அதாவது மேல் ஃபீமேல் ரெண்டு கேமிட்டும் என்ன பண்ணும் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகுது சேம் இண்டிவிஜுவல் அதாவது ஒரே இண்டிவிஜுவல் வந்து ஒரே தாவரத்தில் தான் உருவாகுது. இது ஆண் பெண்ன்றதை பிரிச்சு இல்லை ஃபியூஷன் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் இண்டிவிஜுவல்ன்றாங்க. போலண்ட் அண்ட் எக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரே தாவரத்தில் தான் எல்லாமே நடக்குது புரியுங்களா. ஒரு தனி தாவரத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஆண் பெண் அந்த இனச்சல்கள் கேமிட்டுகள் இனவை என்ன பண்ணுறான் செல்ஃப் பாலினேஷன் வந்து அதாவது ஒரே தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மகரந்தம் அதாவது எக் செல் அண்டம் இதை இனத்தில் குறிப்பது இந்த பட்டணி தாவரத்தில் ஒரு ஸ்பெஷல்னு சொல்கிறோம். தன்மகந்த சேர்க்கை தான் நடைபெறுகிறது ஒரே தாவரத்தில் நடந்தால் தன்மகந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய
இங்கே பாருங்கள் அந்த பிளான்ஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டயக்ராம் ஃப்ளவர் இருக்குது, ஒயிட் ஃப்ளவர் இருக்குது, இவர் என்ன பண்ணுறாருனா பேரண்டல் ஃப்ளவர் இருக்குது, இந்த பர்பிள் ஃப்ளவர் இது இருக்குது, இந்த பிஸ்டில் சூலகம் இருக்குது, போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணுறாரு இந்த ப்ரெஷரில் என்ன டேமேஜ் இல்லாமல் எடுக்கணுன்றதில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா போலன் மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் கட் ஆஃப் ரிமூவ்டு, மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா அதாவது அது வளம் மட்டும் காணப்படும், மேல் ஃபீமேல் மட்டும் ரொம்ப வளமாக இருக்கக்கூடியது, அது செல்ஃப் வாலேஷன் இருந்தால் தாவரம் வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இப்போ மேலே கட் பண்ணிவிட்டால் வேறு ஒரு மேல் தானே வந்து இணைய முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் பாலினேஷன் செய்யணும்னா இங்கே இருக்கிற மேல் ஃபீமேல் இருக்கும் ஒரு பூவில் அதில் மேலே கட் பண்ணிட்டதுக்கு பேர் எமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணால் அங்கே மேல் செக்ஸாக இருக்குன்னு என்ன பண்ணுச்சு கட் ஆஃப் ரிமூவ்டு அப்படின்றாங்க, கட் ஆஃப் ரிமூவ்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? அதாவது இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அதாவது என்ன சொல்கிறோம், ஆண் பால் உறுப்பானா அந்த இது என்ன பண்ண கத்திரிக்கோளை நீக்கிடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, இது 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 தெரியும், இது வந்து பர்பிள் கலர் ஊதா கலரில் இருக்கக்கூடியது, இது வெள்ளை மலர், இந்த போலன், இந்த வெள்ள போலன் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர் இஸ் டேக்கன் ட்ரான்ஸ்ஃபர் டு பிஸ்டில் ஆஃப் பர்பிள்ன்றாங்க. அதாவது வெள்ளை மலரின் மகரந்தை அந்த மகரந்தத்தை என்ன பண்ணால் ஊதா மலரின் சூலகத்துக்கு மாற்றுறது. இந்த வெள்ளை பூவோடைய மகரந்தம் போலன் கைன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலர் இதுக்கு வந்து இது சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற போலாங் கைன்ஸை வந்து தூட்டி போயிட்டு என்ன பண்ணோம், இதில் இருக்கிற ஸ்டிக்மாவுக்கு மாற்றுறாங்க. வெள்ளை மலரின் மகரந்தத்தை என்ன பண்ணுறாங்க, ஊதா மலரின் சூலகத்துக்கு மாற்றுறாங்க. ஏன்னா கட் பண்ணி எடுக்கிறாங்க, இது ஈஸியாக பண்ண முடியும் இந்த பிளான்ட்டில். அதாவது என்ன பண்ணால் இந்த கருவுற்ற சூலகமானது முதிர்ந்து என்ன பண்ணும் கனியாக மாறிடுன்றாங்க. அதாவது இந்த ஃபெர்டிலைட்டு பிஸ்டில்னால் சூலகமாக இருந்தோம், ஃபெர்டிலைசர் பிஸ்டில் கெஸ்ட் நம்ம கெட்ஸு மெச்சூர் அண்ட் பிகம் பார்ட்ஸ், பார்ட்ஸ்னால் அந்த இந்த 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 பகுதி தான் பார்ட்ஸ், இது உள்ள விதைகள் இருக்குது, இது ஒட்டு மொத்தமான பகுதி சுற்றி இருக்கிற பகுதி பார்ட்ஸு, அதெல்லாம் கருப்புற்ற அந்த சூலகம் முதிர்ந்து கனியாக மாறுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, இந்த சீட்ஸ் இன் ஈச்சி பாட் ஆர் ரெடி டு பி பிளான்டடு, அப்போ கனியின் ஒவ்வொரு விதையும் என்ன பண்ணும் முளைக்க தயாராக இருக்கிறது. அதாவது சீட்ஸு கனியக்கூடிய அந்த விதை இருக்குல்ல, கனியினுடைய விதைகள் சீட்ஸ் இன் ஈச் பாட், பாட்னால் அந்த கனினுங்க கனி இதான் கனி தான் பாடுன்னு நம்ம சொல்கிறோம், இந்த ஃபுல்லாக சுற்றி இருக்கிற கனிக்குள்ளே தான் இந்த விதை இருக்குது. சீட்ஸ் இன் ஈச் பாட் ரெடி டு என்ன பண்ணும் பிளான்ட்டை திரும்ப கனியின் ஒவ்வொரு விதையும் முளைக்க தயாராக இருக்கிறது. அதன் பிறகு என்ன பண்ணணும், ஆல் த ஆஃப் ஸ்பிரிங், ஆல் ஆஃப் ஸ்பிரிங் ஆர் பர்பிள், அப்போ என்ன பண்ணணும் முளைக்கும் போது அனைத்து சந்ததிகளும் ஊதா நிறத்தில் காணப்படுகிறது. முதல் சந்ததி F1 ஜெனரேஷனில் டாமினன்ட் வந்து வெளிப்படுகிறது. இந்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன்னா, ஸ்டெப்ஸ் இன் கிராஸ் பாலினேஷன் பீ பிளான் ஃப்ளவர் இந்த பட்டாணி மலர்களில் அயல் மகந்த சேர்க்கை என்ன பண்ணால் எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சொல்கிறோன்னா, அதாவது செல் பாலினேஷன் பற்றி சொன்னால் போலண்ட் எக்ஸு என்ன பண்ணால் ஆர் டிரைவர் ஃப்ரம் த சேம் பிளான், ரெண்டுமே ஒரே பிளான்ட்டில் உருவாகிறது, அது செல்ஃப் பாலினேஷன் தன்மகந்த சேர்க்கைன்னு சொல்லிட்டேன். இந்த செல்ஃப் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் மென்டல் ஸ்பீ பிளான்ட், அதாவது மென்டலோடைய பட்டணை தாவரங்களில் அந்த செல்ஃப் பாலினேஷனை பற்றி அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அது குறிப்பிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க விளக்கியிருக்காங்கன்னு வச்சிங்களா. அடுத்து ஒரு பட்டணை தாவரத்தில் வந்து என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுறாங்கன்னா, அது எக்ஸ்பெரிமெண்ட் கேன் ரிமூவ், அடுத்து செல்ஃப் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட் கேன் ரிமூவ் த ஆந்தர், அதாவது ஆண் மலடாக்குதல் பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன், பிஃபோர்னா கருவுறதுக்கு முன்பே அது ரெண்டும் இணையத்துக்கு முன்னாடி, அந்த ட்ரான்ஸ்ஃபர் த போலன் ஃப்ரம் ஆந்தர் வெரைட்டி ஆஃப் த பி டு ஸ்டிக்மா அப்படின்றாங்க. அப்போ அந்த ஃப்ளவர் வேறு ஆந்தர் இஸ் ரிமூவ்டு அப்படின்றாங்க. தமிழ் அழகாக விளக்கமாக சொல்கிற பாருங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பட்டணி தாவரத்தில் அந்த மகர்ந்த பைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆந்தர் அந்த மகர்ந்த பைகள் கருவுறதுக்கு முன்னாடியே நீக்கணும், கருவுறுதலுக்கு முன் எதை நீக்கணும், அந்த மேலே நீக்கணும், கருவுறுதலுக்கு முன் ஆண் மலராக்கி விடணும், மேலே நீக்கிட்டு வேறு அதாவது வேறு ஒரு ரக பட்டாணி தாவரங்கள், இதேமாரி பட்டாணி தாவரத்துக்கு தான் இணைக்கணும், வேறு ஒரு ரக பட்டாணி தாவரத்தில் உள்ள மகரந்தங்கள் என்ன பண்ணால் நீக்கப்பட்டு அந்த மகரந்தங்கள் நீக்கப்பட்டு அதிலேருந்து அந்த மகரந்த நீக்கப்பட்டு அந்த என்ன பண்ணால் மலர்களின் சூழங்க முடிய மாற்றுவது என்பது என்ன பண்ண நம்ம தான் அயல் மகந்த சேர்க்கணுவாங்க. ஏற்கனவே சொன்னதான் இந்த இடத்த ரிமூவ் பண்ணிடுறோம்,
இங்கே இருக்கிற போலான் கிரெயின்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்து வந்து இங்கே போட்டுறோம். அதுதான் வந்து நம்ம வந்து அயல் மகந்து செருக்கு கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த வெரைட்டி பீ பிளான்ஸு அது ஆந்தர் ரிமூவ்டு அந்த ரிசல்ட் கிராஸ் பாலினேஷன் விச் லீஸ் டு கிரியேஷன் ஹைப்ரிட் வெரைட்டி. இதில் புதுசாக ஒரு வெரைட்டி ஒன்று உருவாகுது ஹைப்ரிட் வெரைட்டி. இது டிஃப்ரெண்ட் ட்ரைட்டு வெவ்வேறு விதமான பண்புகள் ஏற்படும், கிராஸ் பாலினேஷன் வேரியேஷன் ஏற்படும், மென்டல்ஸ் ஒர்க்கு அந்த ஸ்டடி ஆஃப் த பேட்டர்ன் இன்ஹிடென்ஸு. அதெல்லாம் மென்டல்ஸ் என்ன பண்ணுறாரு, மென்டல்ஸ் ஒர்க்காக அந்த ஸ்டடியாக பேட்டர்ன் இந்த பேட்டர்னில் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் பிரின்சிபல் லா ஃபார்முலேட்டட். அதனால் என்ன பண்ணலாம், மெண்டல் தன்னுடைய இந்த கலப்பினங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய விதிகளை வந்து அதில் பொருத்தி பார்க்குறாரு. புரியுதுங்களா, மெண்டல்ஸ் ஆராய்ச்சியின் அடிப்படையில் பண்ண விதிமுறைகள் அனைத்தும் தற்போது என்ன பண்ண மெண்டலினுடைய அதாவது மெண்டலின் மரபியல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மெண்டலின் ஜெனட்டிக்ஸ்னால் மெண்டலின் மரபியல் என்று அழைக்கப்படுகிறது. அதோடய ரிமைனிங் இங்கே இருக்குது, அதை முடிச்சுட்டு அது மிக அடுத்த டாபிக் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ மெண்டல்ஸ், மெண்டல்ஸ் ஒர்க் டு த ரூல்ஸ் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் அண்ட் டிரைவர் ஃப்ரம் கரெக்ட் மெக்கானிசம் ஆஃப் பிஃபோர் த நாலேஜ் ஆஃப் செல்லுலார் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள். அதாவது செல்லில் காணப்படக்கூடிய இதெல்லாம் நம்ம அடுத்து நடத்தணும். இதை கண்டினியூஷன் இங்கே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, செல்லில் காணப்படும் பாரம்பரிய நுட்பங்கள் இருக்கு இல்லையா, நுட்பங்களான குரோமோசோம், அந்த குரோமோசோம் டிஎன்ஏ மரபணுக்கள் பற்றிய செய்திகளை அறிவதற்கும் அறியப்படுவதற்கும் முன்பே என்ன பண்ணுறான், பாரம்பரியம் பற்றி என்ன பண்ணான், இந்த விதிகளில் நம்ம சரியான நுட்பங்களை என்ன பண்ண மெண்டல் வந்து கொடுத்துருக்காருன்றாங்க. மெண்டல் என்ன பண்ணால் ஒர்க்கடு அட் த ரூல்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸு. அது என்ன பண்ணால் நம்ம வந்து மெண்டல் வந்து நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் விதிமுறைகள் இந்த பாரம்பரியத்தை பற்றி கொடுத்துருக்காரு. அண்ட் அரைவ்டு த கரெக்ட் மெக்கானிசம், கரெக்டாக பொருந்துகிற மாதிரி நுட்பங்களை சரியான நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காரு. இவர் என்ன விதிகள் சரியான நுட்பங்கள் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு பயன்படுத்தியிருக்காரு. அதாவது பிஃபோர் என்ன எனி நாலேஜ் ஆஃப் செல்லுலார் மெக்கானிசம், செல்லை பற்றிய அறிவு நம்மளுக்கு முன்னாடி இல்லாத முன்னாடியே செல்லில் காணப்படும் பல நுட்பங்கள் பாரம்பரிய நுட்பங்கள் குரோமோசோம் சொல்கிறோம் இல்லையா, டிஎன்ஏ ஜீனு குரோமோசோம் பிகம் அவைலபிள் அதெல்லாம் இருக்குது. அதை அறிவுப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதான் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டான் பாரு. அதாவது என்ன பிஃபோர் எனி பிஃபோர் எனி நாலேஜ் அதை பற்றி அறிவதற்கு முன்னாடியே செல்லுலார் மெக்கானிசமான டிஎன்ஏ பற்றி கண்டுபிடிக்கிறது முன்னாடியே ஜீனை பற்றி கண்டுபிடிக்கிறது முன்னாடியே குரோமோசோம் பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் என்ன பண்ணான், மெண்டல்ஸ் வந்து தான் ரூல்ஸையும் தன்னுடைய மெக்கானிசம் கரெக்ட் மெக்கானிசத்தையும் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெண்டலில் இன்சைட்டு அதோட உட்பார்வைன்னு சொல் அண்ட் மெட்டிகுலஸ் ஒர்க்கு இன்டு த மெக்கானிசம் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் பிளேடு அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வித் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் த இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டி அண்ட் ஏ ரெவல்யூஷன் கிராப் ஹைப்ரிடைசேஷன்றாங்க. அதாவது மெண்டல் இந்த பாரம்பரிய நுட்பம் பற்றிய உன்னிப்பான இந்த இன்சைட்னால் மிக உன்னிப்பான இந்த பாரம்பரிய பற்றிய இந்த மெண்டலுடைய உன்னிப்பான நுண்ணறிவு, இன்சைட்னால் நுண்ணறிவு தான் அந்த உன்னிப்பான நுண்ணறிவு. அது என்ன பண்ண மேம்படுத்தப்பட்ட பயிர் ரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேம்படுத்தப்பட்ட பயிர் ரகங்கள் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப உருவாக்கத்தில் அதாவது பயிர் கலப்பு முறை செய்தலையும் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறதுலையும் என்ன பண்ணால் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமாக இருக்குது. மெட்டிகுலஸ் ஒர்க்கு மெட்டிகுலஸ் ஒர்க்குனால் ஒரு பெரிய புரட்சி, ஒரு மாபெரும் புரட்சின்னு சொல்கிறதுனா அதுமாரி தான் அங்கே மெட்டிகுலஸ் ஒர்க்கு ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சொல்கிறது தான் மெட்டிகுலஸ் ஒர்க்குன்னு இந்த புரட்சின்னு சொல்கிறாங்களே அது அதுமாரி தான் அங்கே அங்கே சொல்கிறது. மென்டல்ஸ் உண்ணிய பார்வை அவரோட என்ன பண்ண அந்த மெட்டிகுலஸ் ஒர்க்குன்ற மெக்கானிசம் அவர் வந்து திறம்பட்ட ஒரு புரட்சியான ஒரு ஒர்க் என்ன பண்ணுது ரெவல்யூஷன் அந்த இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சாரி இது வந்து இந்த மெட்டிகுலஸ் ஒர்க்குன்னு என்ன பண்ணால் ரொம்ப பெரிய வேலை, அதாவது யாராலும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய வியக்கத்தக்க ஒரு வேலை தான் நம்ம மெட்டிகுலஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் மெக்கானிசம் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் பிளேடு அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் மிக முக்கிய பங்கு வகிச்சது லீடு என்ன பண்ணுறாங்க லீடு இன் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டி அண்ட் ரெவல்யூஷன் கிராப் ஹைப்ரிடைசேஷன் அதெல்லாம் புரட்சி உண்டுபடுது. ஹைப்ரிடைசேஷன்னா தாவரப்ப அந்த இனப்பு இனப்பு இணைக்கிறது தாவரங்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களை மேம்படுத்துதல் புரியுதுங்களா, தாவரங்களை மேம்படுத்தல் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஆனது இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டினா தாவரங்களை மேம்படுத்துதல் அண்ட் ரெவல்யூஷன் கிராப் ஹைப்ரிடைசேஷன் கலப்பில் வந்து பெரிய புரட்சி உண்டுபடுறது. அப்புறம் பண்ண மெண்டல்ஸ் டைடு 1884 1884 மெண்டல் வந்து மறைந்தார், மறந்த பின்னர் அவர் இறந்து விட்டார். அதுமாதிரி 1900 த ஒர்க் ஆஃப் மெண்டல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் பை த 3 பயாலஜிஸ்ட் நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. அதாவது அவர் இறந்துட்டார் 1884 மெண்டல் மறைந்த பின்னர் 1900 என்ன பண்ண மெண்டலின் ஆய்வுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது 3 உயிரியல் வல்லுநர்களான 3 அதாவது பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் பயாலஜிஸ்ட்னா அது 3 உயிரியல் வல்லுநர்களான ஹாலந்து நாட்டை சேர்ந்த ஹியூகோ டி விரிசு
ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கார்ல் காரன்ஸு, ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஷெர்மார்க், அதாவது ஹியூ, அதாவது எரிச் எரிக் என்ன சொல்லுங்க, எரிவான் ஷெர்மார்க் ஆகியோரால் என்ன பண்ணோம், மீண்டும் என்ன பண்ணோம், ரீடிஸ்கவர் பண்ணுது. இந்த எரிவான் ஷெர்மார்க் வந்து ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவங்க. இதெல்லாம் ஒன்மார்கள் கேட்பாங்க. ஹியூகோ டிவைஸ், ஹாலந்து, கார்ல் காரன்ஸ் ஜெர்மனி, எரிக்வான் ஷெர்மார்க் ஆஸ்திரியா, மூணு பேர் என்ன பண்ணோம், ரீடெக்ஸ் மறு ஆய்வு பண்ணாங்க. மெண்டலினுடைய ஆய்வுகளை என்ன பண்ணுவோம், திரும்ப என்ன பண்ணோம், மீண்டும் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அடுத்தது இதுக்குள்ள முன்னாடி கிளாஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.